பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நேத்து நான் கார்த்திகை பார்த்தேன். கார்த்திகா எங்க எப்போ? அது நேத்து அம்மாவை கூப்பிட போன இடத்துல கோயில தான் கார்த்திகை பார்த்தேன். நான் அவங்களை கூட்டிட்டு வெளியில வரும்போது கோயிலுக்குள்ள வைக்க பெரிய கண்ணாடியை ரெண்டு பேர் எடுத்துட்டு போனாங்க. அந்த கண்ணாடியில தூணுக்கு பின்னாடி கார்த்தி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உடனே கிட்ட போய் பார்க்கறேன், அங்க அவனை காணோம். அவன் போட்டிருந்த ட்ரெஸ் அங்க ஏதோ பிச்சைக்காரன் போட்டுட்டு இருந்தான். கண்டிப்பா அது கார்த்திக் தான்னு தெரிஞ்சது. அவன் என்ன பார்க்காம போறதுக்கு அப்படி பண்ணான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் ஏன் என்ன ஒளிஞ்சிருந்து பார்த்தான்? நான் பார்த்த உடனே அவன் ஏன் அங்கிருந்து போயிட்டான்? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த மாமா தான் காரணம். உனக்கு தெரியும் தானே, அவர் நானும் ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ நீ நம்மள இல்ல. இப்ப நீயே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆனா ஒண்ணு, மறுபடியும் நான் அவரை பார்த்த அம்மா கூட பிறந்தவங்கன்னு கூட பார்க்காம என் கையாலேயே விஷத்தை வச்சு கொன்னிடுவேன். அவன்லாம் ஒரு மனுஷன், அவனெல்லாம் சொல்லி திட்ட கூட வார்த்தை வரல. அவனை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. இந்த விஷயத்த சுந்தரி கிட்ட சொல்லாத. அவளே கஷ்டப்பட்டு. இல்ல, நான் சொல்லிட்டேன். என்னது சொல்லிட்டியா? அவன் செத்துட்டான். செத்தவன பத்தி பேசாத. என்ன பொறுத்த வரைக்கும் செத்தவன் செத்தவன் தான் சொல்லிட்டா. சுந்தரி சரியாதான் சொல்லிருக்கா. அவன் உயிரோட இருந்தாலும் அவன் செத்தவனுக்கு சமம் தான். நீ சொல்றதும் சரிதான். இந்த வீட்ல யாருக்கும் இன்னும் கார்த்திக்க பிடிக்கல. அவன் பண்ணது அப்படி, எல்லா தப்பும் கார்த்திக் தான் செஞ்சான். அதனால மத்தவங்க கிட்ட ஏன் கார்த்திக்க பிடிக்கலன்னு கேட்க முடியாது. எல்லாம் அவன் விதிப்படியே நடக்கட்டும். சொன்ன வேலைய ஒழுங்கா செய்யாம இப்ப புதுசா கதை சொல்ல போறியா? அதே சொல்லு, நான் கேக்குறேன். பிளீஸ் நம்புங்க. யாருக்கும் சந்தேகம் வராம எல்லாம் ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டோம். அப்புறம் என்ன வரல? கிழவி இறங்கி ஓடிடுச்சா? இல்லனே, கிழவி சொல்லாம கொல்லாம நைட்டோட நைட்டா எங்கேயோ ஓடி போயிட்டான்னு மத்தவங்கள நம்ப வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி பிளான் பண்ணி அது கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அது ரூமுக்கு போனாங்கண்ணே. பாட்டி எதுவும் வச்சிருக்கான்னு பாப்போம். இந்த பாட்டி போன் எல்லாம் வச்சிருக்கனா? ஐயோ சார், சார் என்னையா ஒன்னு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டியா? போலாமா? இல்ல சார், இங்க பாருங்க. என்னையா, யாரோட போன் இது? இந்த கிழவியோட தான் சார். தலகாணி கடையில இருந்துச்சு. தலகாணி கடையில இருந்துச்சா? யோ, இந்த கிழவி ஏதோ பிளான் போட்டுதான் ஏன் வந்திருக்கு? யார் அனுப்புனாங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன சார் பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேணாம். இந்த கிழவி கீழே இறக்கி அது படுத்திருந்த இடத்துல தூக்கி கொண்டு போட்டு அங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கொண்டு போறனா திட்டுவாங்க. யோ, அது அப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்யா. இப்ப அதை வெளியில கொண்டு போனா நிச்சயம் பிரச்சனை தான் வரும். காலையில ஃபாலோ பண்ணி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணங்கிட்ட சொல்லிக்குவோம். தூக்குங்கய்யா, உள்ள கொண்டு போய் படுக்க போடுங்கய்யா. டேய் வாடா. என்னங்க இன்னும் வண்டி வரல?
எனக்கு வேற தல வலிக்குது, நைட்டு சுத்தமா தூங்கல. வாயில நல்லா வந்துரும். ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல, எல்லாத்துலயும் சொதப்ப வேண்டியது. அம்மா விஷயத்திலயுமா இப்படி பண்றது? அவரை ஏன் முறைக்கிறீங்க? அவராவது சிரிச்சதோட நிறுத்திட்டாரு. அம்மாவா இருந்தா காரி உங்க மூஞ்சிலே துப்பிருப்பாங்க. எல்லாம் இந்த காசி பையன் பண்ற வேலை. ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா பண்றானா அவன்? அவனை நம்பினதுனால நான் தான் கண்டு நாயங்க கிட்ட அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. முதல்ல காசிக்கு போன போட்டு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இருடி, நீ வேற காலையிலே கத்திக்கிட்டு இருக்க. நைட்டு வந்துடும் காசி சொன்னா, அதான் அவன் போன் பண்ணுவானு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆசிரமத்துல வேற என்ன பிரச்சனைனே தெரியல. நீங்க போன் பண்ணாதானே என்ன பிரச்சனைனு தெரியும்? ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இருடி. அதெல்லாம் காலையிலே போன் பண்ணி கேட்டுட்டேன். காசி ஆசிரமத்துக்கு போயிருக்கான், பாத்துட்டு போன் பண்ணுவான். ஓ, அப்ப உண்மையாலுமே சொதப்பிட்டீங்களா? நான் ஏதோ வண்டி லேட் ஆகுது வந்துரும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ இனிமேல் உங்களை நம்புறது வேஸ்ட். முடியலனா சொல்லிடுங்க, நான் என் அம்மாவை ஃபாரின்ல கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். ஏய், உங்க அம்மாவா இருந்தா அசால்ட்டா இப்படி விடுவீங்களா? என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். மாப்பிள்ள, நாம ஒரு வேலைய பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா அதுல ஒரு கடுகு அளவு கூட பிசுறு வராம பண்ணி முடிக்கணும். அந்த வேலையில பிரச்சனைன்னு தெரிஞ்சா பல கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் அந்த வேலையை தொடவே கூடாது. எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும். நாம என்ன செய்யறோங்கிறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. சைலண்டா செஞ்சு முடிக்கணும். நான் சொல்றது புரியுதா மாப்பிள்ள? அத காசி போயிருக்காத்த, எப்படியும் ஆட்ட தூக்கிட்டு வந்துருவாத்த. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டாதீங்க. என்ன ஏதன் விசாரிங்க. சரிங்க. உங்களால முடியுமான்னு பாருங்க, இல்லனா ராமசுபம் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது, நானே பாத்துக்கிறேன். செல்லம், மாப்பிள்ள கிட்ட கத்தாத. என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா அத என்னால தாங்க முடியாது. செல்லம், வா கண்ணு, மேல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சரிம்மா, நீங்க வாங்க.